போட்டித் தேர்வுகளில் தொடர் தோல்வி. இரண்டு குழந்தைகளை கொன்று தாய் தற்கொலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைய செய்தி. போட்டித் தேர்வுகளில் தொடர் தோல்விகளால் மனமுடைந்து இரண்டு குழந்தைகளையும் கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்ச்சி அங்கு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கோழிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன், வயது 40. இவர் திருப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி தெய்வா 30. இவர்களுக்கு இனியா என்ற 8 மகளும் கோகுலகிருஷ்ணன் என்ற 4 மகனும் இருந்தனர். இந்த நிலையில் தெய்வா தனது குழந்தைகளுடன் கோழிநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்தார். இவருடைய வீட்டின் அருகே மாமனார் ஆறுமுகம், 58, அவருடைய மனைவியுடன் தனியாக வசித்து வருகின்றார். பிஜியில எம்எஸ்சி மேக்ஸ் படித்த தெய்வா அரசு பணிக்காக போட்டித் தேர்வுகளுக்கு படித்து வந்தார். இதற்காக பல்வேறு அரசு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்ற தெய்வா தொடர் தோல்விகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டு வந்த தெய்வா தொடர் தோல்விகள் குறித்து தனது மாமனாரிடம் கூறி கவலையடைந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் வீட்டில் இருந்த தெய்வா அதிக மன உளைச்சல் காரணமாக ஒரு விபரீத முடிவை எடுத்தார். அதாவது தனது மகள் இனியா மகன் கோகுலகிருஷ்ணனுக்கு அதிக அளவில் மாத்திரைகளை கரைத்து கொடுத்துள்ளார். இதையடுத்து சிறிது நேரத்தில் இரண்டு குழந்தைகளும் வாயில் பரிதாபமாக நுழைதள்ளி பரிதாபமாக இறந்தனர். அதன் பிறகு தெய்வா வீட்டில் உள்ள விட்டத்தில் சேலையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் தெய்வாவின் வீட்டுக்கு வந்த அக்கம் பக்கத்தினர் தாய் மகன் மகள் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது குறித்து கல்லாவி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று 3 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனை ஊத்தங்கரை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக தெய்வாவின் தாயார் பூங்கொடி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெய்வா குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை கொடுத்து கொலை செய்து விட்டு தற்கொலை செய்து கொண்டது உறுதியானது. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இரண்டு குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.